Assalamualaikum students. Exercise 6.2 particular topic pathina scalar triple product. What is the scalar triple product definition pathina? A vector, B vector, C vector are the three vectors. Then A vector dot B vector cross C vector or A vector cross B vector dot C vector is called as a scalar triple product. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க இந்த ரெண்டு வெக்டாரையும் cross product பண்ணிட்டு இந்த ரெண்டு வெக்டாரையும் சேர்த்து இந்த A vector என்னன்னா dot product பண்ணுறோம். அப்ப நமக்கு இந்த வெளியே இருக்கிற dot இன்சிடென்ஸ் காலஸ் scalar triple product னா சரிங்களா? அதே பாருங்க A vectorையும் B vectorையும் நான் cross product பண்ணிட்டு இன்னொரு வெக்டார் வந்து அது கூட என்ன பண்ண பாருங்க C vectorக்கு நான் dot product பண்ண போறேன். அப்ப இது என்னது scalar triple product சரிங்களா? மறந்திர கூடாது. சோ ரிமார்க்ஸ் பாருங்க. So A vector dot B vector dot C vector A vector dot B vector dot C vector என்ன கொடுக்குற no meaning அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது அப்படி கொடுங்க. என்ன சார் மீனிங் அப்படி பாத்தீங்கன்னா B vector ம் C vector ம் டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தா வெக்டார்ல வராது. இஸ் கால்ட் அஸ் ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி நமக்கு வரும் ஒரு நம்பரா நமக்கு மாறும். அவர் நம்பரையும் நமக்கு ஒரு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது சரிங்களா? அப்ப நல்ல வந்து டாட் நார்மல் மல்டிபிளிகேஷன் கிடையாது இது டாட் ப்ராடக்ட் ஆகும். இது வந்து நோ மீனிங். அதுக்கு நீங்க பாருங்க ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணதுல ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணதுல நமக்கு என்ன வரும் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரையும் ஒரு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது அது நமக்கு நோ மீனிங். ஆனா என்ன பண்ண முடியும் இது வந்து மீனிங்ஃபுல் என்ன அர்த்தம் சார் இஸ் கால்ட் அஸ் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இங்க பாருங்க ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டாரும் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் cross c vector is called as meaningful. அப்ப என்ன சார் பாருங்க இந்த a vector ம் b vector ம் நீங்க cross product பண்ணதுல வரக்கூடிய ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு vector ஆ வரும். and இது ஒரு vector இந்த vector ம் இந்த vector ம் நான் dot product பண்ண முடியும். அதே மாதிரி இந்த b vector ம் c vector ம் நீங்க product பண்ணீங்கன்னா ஒரு vector answer வரும் சரிங்களா? அதையும் நம்ம a vector ம் நான் dot product பண்ண முடியும். ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா a vector dot b vector cross c vector இதனுடைய ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா பாக்ஸ் ஆஃப் a vector b vector c vector க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி எப்படி ப்ரோனன்சியேஷன் பண்ணீங்கன்னா இஸ் கால்ட் அஸ் பாக்ஸ் ஆஃப் a vector b vector c vector. அதே பாருங்க a vector cross b vector dot c vector ஈக்குவல் டு பாக்ஸ் ஆஃப் a vector b vector c vector. அப்படி எப்படி எழுதணும்னா இதே மாதிரி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டா எழுதிச்சா நம்ம பாக்ஸ் குள்ள போட்டு எழுதலாம். அண்ட் சேம் டைம் இந்த பாக்ஸ் குள்ள இருந்துச்சா அப்படி நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டா பிரிச்சு எழுதணும். கேர்ஃபுல்லா இதை பார்த்துக்கணும்.